हाई फ्रेंड्स एल्लार्कुम वणक्कम नम्म वीडियो ला इन्नैक्कु एन्ना पाक्कप्पोरोम अप्पडिनु पाथींगन्ना ओरु सूपरान ईवनिंग स्नैक्स तान नम्म पाक्कप्पोरोम ओके फ्रेंड्स अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पो फर्स्ट टाइम पाक्कुरींगा अप्पडिनु सोन्ना प्लीज मरक्काम सब्सक्राइब पण्णिरुंगा कूडवे वंदु ओरु बेल ऐकान इरुक्कुम अदैयुम क्लिक पण्णि वच्चिरुंगा इंद स्नैक्स पाथींगन्ना नम्म वंदु गोधुमै मावु वच्चि तान नान पण्ण पोरेन ओरु कप गोधुमै मावु इरुंदाले पाथींगन्ना सूपरा वंदु ईवनिंग स्नैक्स वंदु नम्म रेडी पण्णिरलाम ओके नम्म वंदु रेडी पण्रदुक्कु मुन्नाडी अदुक्कु तेवैयान पोरुल एन्नन्ना अप्पडिंगरदै नम्म वंदु पार्त्तिरलाम இப்போ அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த அளவு மாவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து 1 கப் எடுத்துக்கேன் இப்போ மாவுக்கு தகுந்த அளவு நான் வந்து உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் தான் அதையும் நான் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் அதுக்கு அப்புறமா அந்த உப்பு நம்ம எல்லாமே சேர்த்தோம் இல்லையா அது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா mix ஆகும் இந்த மாதிரி நம்ம mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துறலாம் நம்ம தண்ணி சேக்கும் போது பார்த்து கவனமா சேக்கணும் ஒரே அடியா ஊத்திட்டோம் அப்படினு சொன்னா மாவு வந்து கொஞ்சம் வந்து liquid ஆன மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சோம் அப்படினு சொன்னா ஒரு கரெக்ட்டான பதத்துக்கு நல்லா சூப்பரா பிசைஞ்சு எடுத்துறலாம் நான் பாருங்க நல்லா சூப்பரா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்ட்டா வந்துருச்சு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு இது என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அடுப்பு கட்டை இருக்கலையா அதனால சுத்தமா வாஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம கையை வச்சு ரெண்டு கையை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு குடுக்கும்போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸா வரும் அதே மாதிரி நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா வரும் ரோல் பண்ணும்போது நல்லா உருட்டிறதுக்கு அதனால இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம உருட்டி வச்சு ஒரு 1/2 hour பாத்தீங்கன்னா நல்லா ஊற வச்சிரணும் ஊற வச்சிட்டோம் அப்படினு சொன்னா மாவு நல்லா சூப்பரா சாஃப்ட் ஆயிடும் இப்ப மாவு பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம பவுல்ல நம்ம மாவு பிசைஞ்சல அந்த பவுல்ல மாத்திரலாம் இந்த மாதிரி பாருங்க கையில சுத்தமா ஒட்டவே இல்ல நம்ம பவுல்ல மாத்திரலாம் இது 1/2 hour அப்படியே ஊறட்டும் ஊற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிரலாம் இப்போ அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தேவை அத வந்து நான் வந்து வேக வச்சிட்டேன் வேக வேக வச்சு நல்லா தோல்லாம் உரிச்சு நல்லா மசிச்சு வச்சிட்டோம் அப்படினு சொன்னா இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துறலாம் இப்போ பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பச்சை மிளகாவலயே பாதி தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஏனா காரமா இருக்கும் அப்படிங்கறதனால இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் நான் 1 டீஸ்பூன் அளவோட கொஞ்சம் கம்மியா தான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஏனா பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால வந்து ரொம்ப காரமா வேணாம் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியா தான் வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன் அப்புறம் இந்த ஆனியனுக்கு தேவையான salt அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் அப்புறம் கொஞ்சமா புதினா தழை நான் கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் फ्लेவர்க்காக அதுக்கு அப்புறமா பிரியாணி தூள் உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் ஓகே தான் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படி இல்லனா பிரியாணி பவுடர் இருந்தாலும் கூட நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இப்ப வேக வச்சு வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு அப்படினு சொல்லி சொன்னலையா அதையும் வந்து நல்லா மசிச்சி இந்த ஆனியனோட சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் உப்பு செக் பண்ணீங்க உப்பு பத்தல அப்படினு சொன்னா கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு ஓகே இத வந்து ஒரு வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம் நாம கொஞ்சம் ஹீட்டா இருக்குலையா ஆறட்டும் இப்போ 1/2 hour பாத்தீங்கன்னா மாவு வந்து சூப்பரா வந்து ஊறிடுச்சு கைய வச்சோனே பாத்தீங்கன்னா உள்ள நல்லா பண்ண மாதிரி உள்ள அமங்குது இது வந்து நம்ம கத்திய வச்சோம் அப்படினு சொன்னாவே மாவு எந்த அளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க மாவு இப்போ நம்ம சின்ன சின்ன பால்சா வந்து உருட்டிக்கலாம் நான் குட்டி குட்டி பீசா பாத்தீங்கன்னா அந்த மாவுல இருந்து எடுத்து நான் சின்ன சின்னதா உருட்டி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு உண்டே வந்து நம்ம ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நாம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஷீட் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படியே வந்து கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதனால ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதனால நான் வந்து இந்த ஷேப்ல வந்து ரெடி பண்ணிக்கிறேன்
இப்போ மீதி உள்ள உருண்டைகளும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நைஸாக ஊட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயில் வேகும் போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து மாவு வந்து நல்லா கரெக்டாக பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ அந்த மாவில் வந்து மேலே வந்து மாவு வந்து லைட்டாக வந்து ஒட்டின மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். இப்போ ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஷீட் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங்கை அதை உள்ளே வச்சு அப்படியே லைட்டாக ரோல் பண்ண வேண்டியதாக. அந்த ரெண்டு சைடும் லைட்டாக ஓப்பன் இருக்கும் இல்லையா, அது லைட்டாக நம்ம அந்த ரெண்டு விரலையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம், அந்த உருளைக்கிழங்கு, ஆனியன், அதுக்கப்புறமா கோதுமை மாவு, இது எல்லாமே வந்து சேர்ந்து சாப்பிட்றதுனால வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நம்ம பேலன்ஸ் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டிய நம்ம மிதமான ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி சூடாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து அப்படியே பரட்டி விட்டுடலாம். ஏன்னா வந்து எல்லா சைடும் வேகணும் இல்லையா, நம்ம வந்து லைட்டாக பரட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வெந்துடும். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம வந்து அதோட மேல் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஊட்டியிருக்கோம் இல்லையா, சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த புதினா, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறமா கரம் மசாலா, அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம இந்த ஷேப்பில் தான் போடணும் அப்படின்ல, ரவுண்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம செஞ்சு அதுக்குள்ளே கூட அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சின்ன சின்ன கட்லட் மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சூப்பராக பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. எடுத்துடலாம். நான் இன்னொரு பேட்சும் கூட போட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கோதுமை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நாகை சமையலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.